வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேட்டா சயின்டிஸ்டோட லேர்னிங் பாத். ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, இட்ஸ் அ நியூ பிரீட் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட். ஸோ இந்த டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட், அனலிட்டிக்ஸ் டொமைன், statistics and natural language processing, data management, kind of data warehousing, databases, big data, adellame therinjirukum. Visualization, so for example Tableau application la therinjirukum irukku. So it's a basic entrepreneurship, it's kind of decision making, soft skills ellame adula irukum. So idu ellame sendradhu dhaan vandu data scientist nu solla nama solrom. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம், வாட் ஆர் ஆல் த பிக் டேட்டா ரோல்ஸ். ஸோ இவங்க தான் டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா இன்ஜினியர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக டேட்டா சயின்டிஸ்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா சயின்டிஸ்டோட ஒரு ப்ரைமரி ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸோடு இருப்பார் அவர். எய்தர் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், எய்தர் சாஸ், ஆர் பைத்தான். ஸோ மோஸ்ட்லி பீப்புள் ப்ரிஃபர் பைத்தான். Hadoop-based analytics, so big data order tools-ல வந்து அவங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கும், டிசிஷன் மேக்கிங் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஸோ ஏர்லி எதாவது சொன்ன மாதிரி டேட்டா சயின்டிஸ்ட்க்கு வந்து எதர் ப்ரோக்ராமிங் நாலேஜ் லாங்குவேஜில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கணும், ஃப்ரேம் ஒர்க்ஸ், டெக்னாலஜிஸ் மெயினாக. இவங்களோட மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங்கில் தான் இருக்கும். ஸோ அவங்க நியூ மாடல்ஸ்லாம் பில்ட் பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின், ஃபோர்காஸ்டிங். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து இவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்லைடில் டீட்டெயில்டாக டேட்டா அனலிஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க, டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, டேட்டா இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க, ப்ரோக்ராமிங் நாலேஜில் ஸ்கில் லெவல் எவ்வளோ வேணும், மிஷின் லேர்னிங், கம்யூனிகேஷன், மேத்தமெட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பெஸ்ட் ப்ராக்டிசஸ், ப்ராடக்ட் நாலேஜ், டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் வந்து ஈச் ரோல்ஸ்க்கு வந்து நாங்கள் இங்கே கம்பேரிசன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம டேட்டா சயின்டிஸ்ட்னா அவர் என்ன பண்ணுவார்னு தெரிஞ்சிருக்கோம். ஸோ நீங்கள் டேட்டா சயின்டிஸ்டாக ஆகிறதுக்கு என்னென்னலாம், எந்த ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட்க்கு நிறைய போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்சஸ், நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து டேட்டா சயின்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பே பண்ணி நீங்கள் படிக்கிறீங்க. பட் ஒரு 6 மந்த்தாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் கற்றுக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஒரு சில ஃப்ரீ ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரீ ரிசோர்ஸஸில் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா வந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் யூனிவர்சிட்டி, மேபி ஐஐடி மெட்ராஸ், ஸோ அந்த மாதிரி ஒரு டாப் யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம் பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் எனி டெக்னாலஜி, எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து போயிட்டு எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுக்கும் ஜாயின் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரீலி அவைலபிள் ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 50-60% ஐடியா கிடைச்ச பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் சர்டிஃபிகேஷன் ஏதாவது பண்ணணுன்னா கூட நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஸோ வாங்க ஃப்ரீ ரிசோர்ஸஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேகல். கேகல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டேட்டா சயின்ஸ் பிளாட்ஃபார்முக்கு இந்த வெப்சைட். ஏன்னா இதில் வந்து நீங்கள் கோர்சஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பைத்தான், இன்ட்ரடக்ஷன் டு மெஷின் லேர்னிங், இன்டர்மீடியட் மெஷின் லேர்னிங், பாண்டாஸ், இன்ட்ரோ டு எஸ்கியூஎல். ஸோ இதில் பியூட்டி என்னென்னா, நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு ரியல் டைம் நிறைய காம்படிஷனில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய காம்படிஷன்ஸ்லாம் ஓப்பனாக விட்டுருப்பாங்க வித் சம் ப்ரைஸோட. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டானிக், மெஷின் லேர்னிங் ஃப்ரம் டிசாஸ்டர். ஸோ அவங்க டேட்டா ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டேட்டாவை வச்சு நம்ம வந்து ஜூபிட்டர் நோட்புக் ஆர் எதுலையாவது நம்ம வந்து நம்மளோட இதை பில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு ஃபேமஸான வெப்சைட் தான், அனலிட்டிக்ஸ் வித்யா. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ கோர்ஸஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வெப்சைட்னு நான் சொல்லுவேன்.
இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ கோர்சஸ்லாம் கூட இருக்குது, இல்லை இதெல்லாம் ஃப்ரீ தான், இன்ட்ரடக்ஷன் டு பைத்தான், ஸோ அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து பெய்ட் கோர்சஸும் வச்சுருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சர்டிஃபைடு ஏஐ அண்ட் எம்எல் பிளாக் பெல்ட் ப்ரோக்ராம், மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம். ஸோ என்னோட சஜஷன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரீ கோர்சஸை ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரீ கோர்சஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2021 டேட்டா சயின்ஸ் லேர்னிங் பாத் ஒன்று இருக்குது, ஸோ அதை நீங்கள் என்ரோல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கம்ப்ளீட் ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் ஏ காம்ப்ரஹென்சிவ் லேர்னிங் பாத் டு பிகம் அ டேட்டா சயின்டிஸ்ட் இன் 2021. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ரோல் ஃபார் ஃப்ரீ தான் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் என்ரோல் கிளிக் பண்ணலாம். ஸோ உங்களோட கூகுள் லாகின்னும் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா புதுசாக சைன்அப் கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்னோட ஜிமெயில் யூஸ் பண்ணி லாகின் பண்ணியிருக்கேன். நான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், என்ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி வைஸ் நல்லா கிளியராக சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து ஓவர் வியூ ஆஃப் லேர்னிங், ஸோ ஜான்வரியில் டேட்டா சயின்ஸ் டூல் கிட் பேசிக் ஐடியா கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிப்ரவரியில் வந்து டேட்டா விசுவலைசேஷன், டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன், மெஷின் லேர்னிங். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சீக்வன்ஸாக கொடுக்கறதுனால கம்ப்ளீட் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராம், ஒரு பெய்டு ப்ரோக்ராம் பண்ண உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால் நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன், அனலிட்டிக்ஸ் வித்யா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃப்ரீ ரிசோர்ஸஸ் பார்த்திங்கன்னா டேட்டா கேம்ப். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டேட்டா சயின்ஸ் பிளாட்ஃபார்ம் கூட நான் சொல்லுவேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோர்சஸ் தான் எல்லாமே. ஸோ இதில் நிறைய கோர்சஸ், இன்ஃபேக்ட் ப்ராஜெக்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இந்த இயர்லியராக நம்ம பார்த்து இன்ட்ரடக்ஷன், டேட்டா கலெக்ஷன் அண்ட் ஸ்டோரேஜ், ப்ரிப்ரேஷன், எக்ஸ்பிரிமெண்டேஷன் அண்ட் ப்ரிடிக்ஷன். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் கோர்ஸாக இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் ஃப்ரீ கோர்சஸ் பண்ணணும்னா ஜஸ்ட்டு என்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட இமெயில் சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஃப்ரீ ரிசோர்ஸஸ் எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணி ஒரு பேசிக் ஐடியா ஒரு 60-70% கூட முடிஞ்சால் உங்களோட நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேகல் காம்படிஷன்ஸ், ஸோ அதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டாக ஆக முடியும். டேட்டா சயின்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 1 இயர் கோர்ஸ் ஆர் 1 இயர் ப்ரோக்ராம், 2 இயர் ப்ரோக்ராம்லாம் நீங்கள் ஆக முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு இன்டெப்த் நாலேஜ், மேபி மோர் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆக ஆக உங்களுக்கு இன்னும் நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். நீங்கள் இந்த 3 ரிசோர்ஸுமே ரெஃபர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் யூஸ் இதை இந்த ஃப்ரீ ரிசோர்ஸஸ்லாம் பண்ணிட்ட பிறகு மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் ஏதாவது போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ப்ளி லேர்ன், எடுரேகா, ஸோ அந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராமே கொடுக்குறாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வாங்கலாம்.